ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ஹிந்தி கிச்சன் இன்றைக்கி என்னோட கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய இந்த மசாலா முந்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பொரிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும் இல்லைன்னா கருகிடும் போட்ட உடனே நீங்கள் கேஸ் ஸ்டோவில் வச்சு பொரிக்கும் பொழுது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் முந்திரியை பொறிச்சிடுங்க முந்திரி போட்ட உடனே அதை கலரை விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகும் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா கிளறி விட்டுகிட்டே பொழுது சூடு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவி இருக்கும் முந்திரியுமே ஒரே கலர்லேயே இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இன்னொரு பக்கம் கருகின மாதிரி கூட இருக்கும் அதனால் எண்ணெயில் போட்டதுலேருந்து இந்த மாதிரி கிளறிகிட்டே இருங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பொறிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் கூட பொறிச்சிக்கலாம் நெய்யில் பொறிக்கணும் இன்னும் கால் லிட்டர் அரை லிட்டர் நெய்ன்னு நினச்சிக்காதீங்க நூறு எம்எல் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் நெய்யை ஒரு சின்ன கடாயில் வச்சு நீங்கள் பொறிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கலர் இருந்தால் போதும் இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை பொறிச்சு இந்த முந்திரியோடு சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டதுமே நல்லா படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வரும் இந்த சத்தம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கருவேப்பிலை எடுக்கணும் இல்லைனா அது ஈரப்பதமாக இருக்கும் பொழுது கெட்டு போயிடும் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் இந்த முந்திரியில் நெய்யோடய ஃப்ளேவர் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேருங்க நெய் வந்து டேஸ்ட்டுக்காக தான் கம்பல்சரிலாம் கிடையாது இது கூடவே ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க தூள் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் இன்னும் காரம் அதிகமாக வேணுன்றதுக்காக கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் இதெல்லாமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே தனியாக ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முந்திரியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் முந்திரியை எப்பொழுதுமே கலர் கொஞ்சம் சேஞ்ச் பொழுது எடுத்துருங்க நீங்கள் எடுத்து பவுலில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகியிருக்கும் நான் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது எந்த கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ டார்க் ஆகியிருக்கு எண்ணெயில் லைட்டாக பொன்னிறமாக ஆகும்பொழுது எடுத்துருங்க எடுத்து பவுலில் வைக்கும்பொழுது கண்டிப்பாக கலர் கொஞ்சம் டார்க் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா முந்திரி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி முந்திரி நீங்கள் காரசாரமாக செய்து வச்சிங்கன்னா செய்த உடனே தீர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஈஸியாக செய்யக்கூடிய மசாலா முந்திரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்